கொல்கத்தா நகரத்தில் ஆதரவற்றோர் இல்லம். அங்குள்ள நோயாளிகளுக்காக சேவை செய்வதற்காகவே கொல்கத்தா சென்று நன்கொடை பெறுவது அவர்களின் வழக்கம். அப்படி நன்கொடை வசூல் செய்வதற்காகவே ஒரு வயதான பெண்மணி வீதி வீதியாக இறங்குகிறாள். கடைசியாக ஒரு கடைக்காரரிடம் தங்கள் இல்லத்தின் பெயரை சொல்லி அங்குள்ள தொழுநோயாளிகளுக்காக நன்கொடை வாங்க கையை நீட்ட அந்த கடைக்காரர் காரி அவர் கைகளில் உமிழ்ந்து விடுகிறார். அதை கைகளில் வாங்கிய அந்த பெண்மணி, இந்த எச்சியால் நீங்க கொடுத்த நன்கொடை எனக்கு போதும், ஆனால் எங்கள் இல்லத்தில் தொழுநோயாளிகளுக்கு வேறு ஏதாவது தர முடியுமா என்று கேட்டவுடன் காரி உமிழ்ந்த அந்த மனம் கூனி குறுகி போய் அந்த இல்லத்துக்கு தன்னாலான உதவியை செய்து அந்த பெண்மணியை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். அவர்தான் அன்னை தெரசா. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் 1910 ஆகஸ்ட் 26 பிறந்தார். இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா பொஜனாக்கா, தந்தை நிக்கல் நிக்கோலா, தாய் பொயாஜியோ திராணி பெர்னாயின் மூன்றாவது மகளாக பிறக்கிறார். இவரின் சகோதரி பெயர் அகா, சகோதரர் பெயர் லாக்கஸ். தெரசாவின் 8 தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இதன் பிறகு இவரது தாயால் நற்குணங்கள் கூறி வளர்க்கப்பட்டார். குறிப்பாக 5 பள்ளி பாடங்களை எப்போது கேட்டாலும் தடையின்றி சொல்லும் அளவிற்கு படிப்பில் திறமையானவராக இருந்தார். இதை தவிர தன் நகைச்சுவை உணர்வால் சிறு வயதிலேயே எல்லோருடைய கவனத்தையும் எளிதில் வசீகரிக்கும் திறனும் பெற்றிருந்தார். தன் இளமை பருவத்தில் கிறிஸ்தவ மறைப்பணியாளர்களாலும் அவர்களது சேவைகளாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தனது 12 சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். அதன்படி ஏழை எளியவர்களுக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்து வந்ததோடு தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்தல், மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுதல், மருந்து வைத்து விடுதல் ஆகிய பணிகளை செய்ததும் அனைவரிடமும் இனிமையான வார்த்தைகளையே பேசுவார். சிறு வயதில் தன்னால் இயன்ற சேவைகளை செய்து வந்த தெரசா தனது 18 முழுநேர சேவையில் ஈடுபட நினைத்தார். அதன்படி தாய், சகோதரி மற்றும் இராணுவத்தில் பணியாற்றி வந்த அண்ணனிடமும் சம்மதம் பெற்றார். வீட்டிலிருந்து விடுபட்டு சொடலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மேரி என்ற அமைப்பைச் சேர்ந்த லொரேட்டோ சகோதரிகளின் சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்து கொண்டார். ஒருமுறை இந்தியாவின் மேற்கு வங்கம் பயணம் முடித்து திரும்பிய அச்சகோதரிகளின் வாயிலாக இந்தியாவில் இருக்கும் ஏழ்மை நிலையினரை பற்றி தெரிந்து கொண்டார். பின்னர் மக்களுக்கு உதவிகளை செய்வதற்காக துறவரம் செல்ல முடிவெடுத்தார். அதன்படி 1928 அக்டோபர் 12 ராத்ஃபர்ன்ஹாம் எனப்படும் அயர்லாந்தின் சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டோ என்ற கன்னியாஸ்திரிகள் இல்லத்தில் சேர்ந்தார். குழந்தைகள், பெரியவர்கள், ஏழைகள், நோயாளிகள் என பாரபட்சமின்றி எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டுமென நினைத்தார். பிறகு 1929 முதல் முறையாக இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் உள்ள கத்தோலிக் திருச்சபைக்கு வந்தார். சட்ட விதிகளின்படி புதிதாக வந்து அங்கு சேர்பவர் பெயரை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். பிரான்ஸ் நாட்டின் சகோதரி தெரசா பார்ட்டின் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவையாற்றவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள நினைத்தார். ஆனால் அதற்கு அவரது உடல்நிலை இடம் தராததால் காசநோயால் தனது 24 மரணித்தார். அவரது நினைவாக தனது பெயரை தெரசா என மாற்றிக்கொண்டார். கொல்கத்தாவில் தங்கியிருந்த தெரசா அவர்கள் அங்கு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த ஏழை மக்கள், தொழிலாளர்களின் நிலை, வேலையில்லா திண்டாட்டம், பசியுடன் திரிந்த குழந்தைகள், சுகாதாரமற்ற குடியிருப்புகள், வியாதியுடன் கூடிய மக்களை கண்டு வருத்தம் கொண்டார். அச்சூழலில் டார்ஜிலிங் உள்ள லொரேட்டோ இல்ல பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கப்பட்டார். குழந்தைகளிடம் அன்பு காட்டி பாடம் கற்பித்தார். சில காலங்களிலேயே இந்தியா தான் இனி என் தாய்நாடு என முடிவெடுத்தார். இந்தி மொழியும் கற்றுக்கொண்டார். மீண்டும் கொல்கத்தாவிற்கு பணிமாறுதல் செய்யப்பட்டார். அங்கு கல்வியுடன் சமூக சேவையும் செய்ய வேண்டியதாயிற்று. அப்படி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை தவிர குழந்தைகளை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டினார். ஏழை மக்களையும் தேடி சென்று சேவைகள் செய்தார். ஆசிரியையாக இருந்த தெரசா பின்னாளில் பள்ளி முதல்வரானார். 17 கல்வி பணியில் இருந்து ஏராளமான நல்ல அனுபவங்களை கற்றுக்கொண்டார்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1942 முதல் 1943 ஆண்டுகளில் இரண்டாம் உலகப் போரும் விடுதலை போராட்டங்களும் உச்சத்தில் இருந்தது. மக்கள் பஞ்சத்தில் தவிப்பதைக் கண்டு அவர்களுக்கு அதிக நேரம் உதவி செய்ய நினைத்தார் தெரேசா. ஆனால் லொரேட்டாவின் விதிமுறைகள் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தால் கல்வி பணியில் இருந்து விலக முடிவெடுத்தார். 1948 ஆண்டு ஏப்ரல் 12 தேதி தன் விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அன்று முதல் முழு நேரமாக தன் சேவை பணியை தொடங்கினார். அன்றைய தினத்தில் 5 ரூபாய் பணம், 3 நீல நிற சேலைகள்தான் அவரது சொத்தாக இருந்தது. குடிசையில் வசித்த மக்களை சந்தித்து ஆறுதலாக பேசினார். தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதாக உறுதி கூறினார். பாட்னாவில் உள்ள செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனைக்கு சென்று தன் செவிலியர் பணியை மேம்படுத்திக் கொள்ள போதிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார். பலவிதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க மருத்துவ பயிற்சிகளை கற்றுக்கொண்டார். அப்போது மருத்துவத்துறைக்கு தேவையான உற்சாகம், ஆர்வம், பொறுப்பு ஆகிய 3 நற்குணங்களையும் தெளிவுற கற்றுக்கொண்டார். தெரேசாவுடன் லொரேட்டாவின் முன்னாள் மாணவியர்கள் 10 பேர் கொண்ட முதல்கட்ட சேவைக்குழு உருவாகி மக்களுக்காக பணி செய்ய தொடங்கியது. 1949 ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள மோத்திஜீல் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்றார். அங்கிருந்த மக்களின் முக்கிய தேவை பள்ளிக்கூடம் என்பதை தெரிந்து கொண்டார். சில காலங்களிலேயே 5 மாணவர்களுடன் பள்ளியை தொடங்கினார். மாணவர்களின் எண்ணிக்கையும் சீக்கிரமே அதிகரித்தது. சில காலங்களிலேயே நோயுற்று மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் உயிரிழந்த பெண்மணியை கண்டு மனம் உருகினார். உடனே சிறிய அளவிலான மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்து ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று உபரி மருத்துவ பொருட்களை தாருங்கள், பல ஏழைகளின் உயிரை காப்பாற்றுங்கள் என கேட்டார். பல தரப்பிலும் இருந்து உதவிகள் கிடைத்தன. 1950 ஆண்டு பிறர் அன்பின் பணியாளர் என்ற சபையை துவங்கி பசியால் வாடும், வீடின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்தார். இருந்தும் ஆதரவற்றும் அடைக்கலம் இன்றியும் கஷ்டப்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் கருணை இல்லம் ஒன்றை உருவாக்க ஆசைப்பட்டார். அரசின் உதவியுடன் காளிகட் என்ற இடத்தில் நிர்மல் ஹருதா என்ற முதியோர் கருணை இல்லத்தை ஆரம்பித்தார். பின்னாளில் அது காளிகட் இல்லமானது. அதே ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சார்டிஸ் என்ற சேவை அறக்கட்டளையை தொடங்கி நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். 1955 ஆண்டு செப்டம்பர் 23 சிசுபவன் என்ற இல்லத்தை தொடங்கி ஊனமுற்ற, மனவளர்ச்சி குன்றிய, ஆதரவற்ற, குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க தொடங்கினார். தொழுநோயாளிகளுக்கு நடமாடும் மருத்துவமனையை தொடங்கி அதே ஆண்டு காந்தி பிரேம் நிவாஸ் என்ற பெயரில் நிரந்தர தொழுநோய் மருத்துவமனையை தொடங்கினார். பல நகரங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தொழுநோய், காசநோய், எச்ஐவி பாதித்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர்களை மற்றவர்கள் புறக்கணிக்க கூடாது என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தினார். சிறை கைதிகளுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் போதிய உதவிகளுடன் ஆலோசனை மையங்கள் மூலமாக உதவிகள் செய்து வந்தார். உடலில் பல காயங்களுடன் இருக்கும் நோயாளிகளுக்கு தானே கைப்பட மருந்து வைத்து விடுவதும், உறவினர்களே பார்த்து கொள்ளாத நிலையில் சீல்வடிந்த நிலையில் இருக்கும் பல நோயாளிகளின் சீலை தானே சுத்தம் செய்து மருத்துவம் செய்து பராமரித்தார். அதனை கண்ட பலரும் சீ என சொல்லியதும் உண்டு. பதிலுக்கு சீ என சொல்லி ஒதுங்கினால் காயம் குணமாகாது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது மட்டுமே தீர்வு என்பதையே பதிலாக கூறுவார். இந்தியாவை தாண்டி பல வெளிநாடுகளுக்கும் பிறர் அன்பின் பணியாளர் சபையினை சேவைகளை விரிவுபடுத்தினார். அதன்படி 1965 ஆண்டு வெனிசுலாவிலும் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் சேவை மையங்களை நிறுவினார். சுதந்திர போராட்டங்கள், போர், உள்நாட்டு கலவரங்கள் என எந்த நாட்டில் மக்கள் பிரச்சினைகளை சந்திக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு அங்கெல்லாம் சென்று உதவிகள் செய்து வந்தார். இவரின் சாதனைகளுக்கு இவர் கண்ட சோதனைகள் ஒன்றோ இரண்டோ, தினமும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு தனது குழுவினருடன் வீதி வீதியாக யாசகம் கேட்டு செல்வார். அப்படி ஒருமுறை சென்றபோது ஒரு கடைக்காரரிடம் உதவி கேட்டார். அவர் தெரேசாவை கண்டும் காணாமலும் இருந்தார். தெரேசா மீண்டும் கை நீட்டி உதவி கேட்டார். கோபமுற்ற கடைக்காரர் மென்று கொண்டிருந்த வெற்றிலை பாக்கினை தெரேசாவின் கையில் துப்பினார். சற்றும் பொறுமையை இழக்காத தெரேசா, இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, பசியில் வாடும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என கூறியதும்,
அந்த கடைக்காரர் குறுகி போய் தன்னால் இயன்ற பண உதவி செய்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் பல வழிகளில் அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்து கொண்டுதான் சேவையாற்றி வந்தார். ஆனால் அவரது ஒரே நோக்கம், இவ்வுலகில் ஏழைகளாகவும் நோயாளிகளாகவும் துன்பங்களை சந்திப்போர் லட்சக்கணக்கில் இருக்கின்றனர். அவர்களில் என்னால் இயன்றவர்களுக்கு உதவி செய்யவே கடவுள் என்னை படைத்திருக்கிறார் என கூறிக்கொண்டு தொடர்ந்து சேவையாற்றி வந்தார். தெரேசா உலகம் முழுக்க பலராலும் சிறந்த சேவகர் என பாராட்டப்பட்டாலும் விமர்சன கணைகளையும் சுமக்காமல் இல்லை. கருக்கலைப்பிற்கான எதிர்ப்பு கொல்கத்தா நகரின் புகழையும் குலைத்து விட்டார் என ஏராளமான விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார். இது போதாத குறையாக இவரின் மருத்துவ சேவையின் தரம் மற்றும் நன்கொடையாக வரும் பணத்தை செலவு செய்யும் விதம் பற்றி ஊடகங்களுக்கும் பல விமர்சனங்களை தெரசாவின் மீது சுமத்தினார்கள். இவற்றையெல்லாம் தகுந்த முறையில் எதிர்கொண்டு நேர்மையான முறையிலும் அகிம்சை முறையிலும் தன் சேவை பணியை செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக 1969 இவரது வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் ஆவணப்படம் வெளிவந்த பிறகு உலகம் முழுக்க பிரபலமானார். பின்னர் 1983 திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரை ரோம் நகரில் சந்தித்த போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. பின்னர் 1989 இரண்டாவது முறையாக இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பலமுறை இருதய கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்தார். அதனால் 1991 பிறர் அன்பின் பணியாளர் சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து விலக முன்வந்தார். ஆனாலும் அந்த அமைப்பின் மற்ற அருட் சகோதரிகள் இவரை தலைமை பொறுப்பில் இருக்க வற்புறுத்தினர். ஆனால் கால்முறிவு, மலேரியா, இருதய கோளாறு என இவரது உடல்நிலை மோசமாகவே 1997 அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகினார். 45 மேலாக ஏழை எளியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஆதரவற்றோர் என பலதரப்பட்ட மனிதர்களுக்கும் சேவை புரிந்து வந்த தெரேசா 1997 செப்டம்பர் 5 மரணமடைந்தார். தெரேசாவை இந்தியர்கள் மட்டுமின்றி பல வெளிநாட்டவர்களும் அன்னை தெரேசாவாக அழைத்தனர். அவரது சேவையை போற்றினர். அன்னை தெரேசா மரணமடைந்த போது உலகின் பலதரப்பட்ட மக்களின் கண்ணீர் சிந்தினர். அவர் மரணமடைந்த போது அவரது பிறர் அன்பின் பணியாளர் சபை 123 நாடுகளில் 610 சேவை மையங்களை இயங்கி வந்ததுடன் 4000 அதிகமான அருட்சகோதரிகளையும் 10000 மேற்பட்ட ஆதரவற்றோர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கொண்டும் இருந்தது. இவருக்கு ஏனைய விருதுகள் அளித்துள்ளார்கள். 1962 பத்மஸ்ரீ விருதும், 1972 பன்னாட்டு புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருதும், 1979 அமைதிக்கான நோபல் பரிசும், 1980 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும், 1996 அமெரிக்காவின் கௌரவ பிரஜையும் தவிர பல்வேறு நாடுகளின் உயரிய விருதுகள், இந்தியா உள்ளிட்ட பல நாட்டு பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டங்கள், 2002 கொல்கத்தாவை சேர்ந்த மோனிகா ஃபிர்ஸ் என்ற பெண் புற்றுநோய் கட்டியால் துன்பப்பட்டு வந்துள்ளார். அன்னை தெரசாவின் உருவம் பதித்த பதக்கத்தை அணிந்து அவரை வணங்கியதால் அவரது உடல் பூரணமாக குணமடைந்துள்ளது. இந்த நிகழ்விற்காக 2003 அன்னை தெரசாவிற்கு அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. பிரேசில் நாட்டில் மூளை பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட நோயாளியின் குடும்பத்தினர் அன்னை தெரசாவை மனம் உருக பிரார்த்தனை செய்து வந்ததாகவும் அதனால் அவரது உடல் பூரண குணம் பெற்றதாகவும் கூறினர். இந்த இரண்டு நிகழ்வுகளையும் அங்கீகரித்துதான் புனிதர் பட்டம் வழங்கியுள்ளனர். அன்னை தெரசாவிற்கு அவர் வாழ்ந்த மதம் வழங்கும் உயரிய அங்கீகாரம் புனிதர் பட்டம். மக்களின் மனதில் அன்போடும் கருணையோடும் போற்றப்படுபவர். இவரது புகழ் இம்மண்ணுலகம் இருக்கும் வரை போற்றப்படும். இதே போன்று மற்றொரு சாதனை நாயகர்களை அடுத்த வார இவர் யார் நிகழ்ச்சியில் காணலாம்.